நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நடிகேன் கணேஷ மகராஜ் நாடுதலிலிருந்து பேசுகிறேன். இன்று மே மாதம் 15ஆம் தேதி 2022 தமிழ் வைகாசி மாத பிறப்பு. நேயர்களே, பொதுவாக பஞ்சாங்கத்தில் ஆ கா மாவை அப்படின்னு சொல்வார். அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் அப்படின்னு வரப்போ எப்பெல்லாம் சூரியன் ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பத்திலே பயணிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் புண்ணியமான விஷ்ணுபதி காலம் அமைகிறது. அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆக வைகாசி 1ஆம் தேதி இன்னைக்கு மதியம் 12:14 வரை சதுர்த்தசி திதி போய் அதற்கு மேல் பௌர்ணமி அதாவது பூர்வபக்ஷம் தொடங்குகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்வோர் 12:30 மேலே தாராளமாக செல்லலாம். இன்றைக்கு புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லி வடக்கில் கொண்டாடுவா. நம்மளுக்கு இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் மாலை 3:14 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். இதில் விசேஷம் என்ன, இன்னைக்கு மதியம் 3:14 முதல் வைகாசி விசாக கொண்டாட்டம் ஆரம்பம். தமிழ் கடவுள் சித்தருக்கெல்லாம் சித்தன், முனிவர்களுக்கெல்லாம் முனிவர், ராஜாவுக்கெல்லாம் ராஜா, தெய்வங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையான அந்த எம்பெருமான் ஆறுமுகன் முருகனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த நாளான வைகாசி விசாகம் ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பம். திருவண்ணாமலை கிரிவலம் இப்படி பல விசேஷங்கள் கொண்ட இந்த வைகாசி பௌர்ணமியிலேயே தொடங்குகின்றது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை மற்றும் மாலை 3:30 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 5:54 காலையிலே. ராகு காலம் சாயங்காலம் 4:30 6:00 வரை. குளிகை நேரமானது 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். காலை 9:20 வரை வியதிபாத நாமயோகம், அதன் பிறகு வரியான் நாமயோகம். பிற்பகல் 12:14 வரை வனசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ரேவதி நட்சத்திரம். ஆக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பௌர்ணமி என்கின்ற பூர்வபக்ஷத்திலே பிறக்கின்றபடியால் முருகனுக்கும் உகந்த வைகாசி மாத விசாக நட்சத்திரம் பௌர்ணமி கூடி வரும் வேளையிலே நாராயணோ நாமனரோ நாம் பிரசித்த சித்த கதித பிருத்திவியாம் அநேக ஜென்மார்ச்சித பாபசஞ்சயம் ஹரத்யரிஷ்டான் சிதமாத்திரமேவக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனி
விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், கேட்கலாம். கந்த சஷ்டி இல்லைனா குமாரஸ்தவம் படிக்கலாம். ஓம் சண்முகபதியே நமோ நமக, ஓம் சத்பரபதியே நமோ நமக, ஓம் சத்குணபதியே நமோ நமக, ஓம் சத்கிரீவபதியே நமோ நமக, ஓம் சத்கோஷபதியே நமோ நமக, ஓம் அமரபதியே நமோ நமக, ஓம் குமாரபதியே நமோ நமகன்னு பாம்பன் குமரகுரு சுவாமிகள் சொன்ன குமாரஸ்தவத்தை படிக்கலாம். முருகனை வழிபட மிகுந்த உன்னதமான நேரம் பௌர்ணமி. அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. திருமணமாகறதும் கடன் நடைபெறணும், கஷ்டங்கள் தீரணும், படிப்பில் மேன்மை பெறணும், நினைத்த தொழிலில் வெற்றி அடையணும் என்று ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். அனைத்து குறைகளும் இன்றைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே பூர்வபக்ஷமான பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு. விஷ்ணுபதி காலம் தமிழ் மாத பிறப்பு, அதனாலே வைகாசி நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல என் குருநாதர் ஸ்ரீ மகா பெரியவாளை வேண்டிக் கொண்டு அவர் பத்மபாத கமலங்களை நமஸ்கரித்து கொண்டு எல்லோருக்கும் இன்பம் பொங்கும் நாளாக இன்று இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்காரம்.